இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகளை அளித்து வரும் இந்தியா அங்கு ஏற்பட்டுள்ள நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கடந்த சில மாதங்களாகவே அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்காக கடன் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆண்டில் மட்டும் இலங்கைக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்க உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நிதி நிலைமையை கையாள்வது என்பது மிகப்பெரிய விவகாரம் என்றும் இலங்கையின் தற்போதைய சூழல் மிகவும் கவலைக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக முறையிலும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலும் வளம் மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்த விரும்பும் இலங்கை மக்களுக்கும் இந்தியா ஆதரவு அளிப்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளால் அகதிகள் பிரச்சினை எதுவும் எழவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது குறிப்பிட்டார். And we are trying to help, and we are always very very helpful where they are concerned, but they are right now working through their problems, so we have to wait and see what. How do you see the refugee crisis, sir? There is no refugee crisis right now.